ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் தம் பிரியாணி. ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த சார் எடுத்து நீங்கள் வந்து சூப்பாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து மட்டன் தம் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேக வச்ச மட்டன், ரெண்டு பழுத்த தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு லெமன், ஒரு ஹாஃப் கிலோ தயிர், புதினா, கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயில் பாதி வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புதினா வந்து ஒரு ரெண்டு கை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் உண்மையிலே. நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வெங்காயமும் புதினாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கறி தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே அந்த வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கறி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாரோடு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட கிளறி விடுங்க. இப்போ தக்காளி, இந்த ஸ்டேஜில் தான் தக்காளி ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கடைசியாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச தேங்காய் ஒரு 4 ஸ்பூன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம கிராம்பு இருக்குல்ல அதோட தலைப்பகுதி, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்காக
இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த காஞ்ச தேங்காய் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு அந்த கிராம்போட ஹெட்டு பகுதி இருக்குல்ல அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ரொம்ப பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கோங்க. முக்காவாசி நமக்கு வந்து பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு, தமுக்கு விடுற மசாலா. இப்போ இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸ்க்கு ஏற்பாடு பண்ணிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸையும் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு அரை மணி நேரம் வந்து ஜீரக சம்பா ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு சைடு கறி வெந்துட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து தண்ணி சாதத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். நல்லா களைஞ்சிட்டு போடுங்க. பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு முக்கால்வாசி. ஒரு 90% வெந்தால் போதும். பாருங்கள் ஒரு 90% வெந்துருச்சு. இப்போது தமுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ரைஸ்க்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முத வெங்காயமும் புதினாவும் வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு, ஒரு எலுமிச்சை சாறு அப்படியே ஊற்றிக்கோங்க நல்லா வடிகட்டி. அப்புறம் நெய், நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ப்ரொசீஜர். இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தமுக்கு வந்து நான் ஒரு பழைய இரும்பு கல் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே வந்து நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சுக்கலாம். சுற்றி மாவு வைக்கலாம், ஆனால் நான் வைக்கல, வெயிட் வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். பாருங்கள் இப்போ அவ்வளோதான் எடுத்தாச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம். பாருங்கள் இப்போ கிளறி விட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பை பை.